வணக்கம் ஆல்மோஸ்ட் முடிகிற டைமு லாஸ்ட்டு ஃபேஸ் அது ஸோ வந்து அதிக நேரம் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா வந்து எல்லோரும் வீட்டுக்கு வர போனோம் என்ன அதனால் வந்து எடுத்துடுறோம் இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ரொம்ப ப்ராடராக வந்து சிந்திக்க வைக்கும் நமக்கு இருக்கிற சில விதமான அசம்ஷன்ஸையோ இல்லை ஒரு புத்தகத்தோட பலமே அது தான் ஒரு புத்தகத்தோட பலங்கிறது வந்து தீர்வுகளை சொல்கிறத காட்டிலும் நம்ம இன்னும் எப்படி சிந்திக்க வைக்கிறது இன்னும் வந்து அதனோடு உரையாடுறதுக்கான வாய்ப்பை அது எவ்வளோ உருவாக்கி தான் வந்து ஒரு புத்தகத்தோட பலம் அந்த மாதிரி பார்த்தாக்கா இந்த புத்தகத்தில் வந்து நம்ம வந்து அவர் எழுதியிருக்கிற பதினோரு கட்டுரைகள் நம்ம வந்து பத்து கட்டுரை ப்ளஸ் முன்னூறு ஏன் வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆர்டிகிளாக தான் இருக்குது ஸோ பதினோரு கட்டுரைகளையும் பற்றி நம்ம வந்து தொடர்ந்து உரையாட முடியும் பேச முடியும் ஆனால் அவ்வளோத்தையும் பண்ண முடியாது அதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று வந்து டைமுங்கிறது ப்ராக்டிக்கல் ரீசன் மாரி புத்தகம் வந்து நமக்குள்ளே வந்து இறங்கணும் ஒரு புத்தகம் வந்து வந்த உடனே ஒரு முறை படித்த உடனே அந்த புத்தகத்தை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோன்னா சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விஷயம் ஏன்னா வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்து சிந்தனைகளோட ஒரு வெளிப்பாடு தான் ஒரு புத்தகம் அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஒரு ராத்திரி படிச்சிட்டோ இல்லை ஒரு நமக்கும் அந்த இந்த புத்தகத்தில் இருக்கிற சில பார்வைகள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே போகணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு பரிச்சயமான ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டை மாத்திரம் நான் வந்து இங்கே டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறேன் அதாவது வந்து ரெண்டு கட்டுரையில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று வந்து நான் தலித்தல்ல காதலன் என்ற கட்டுரையில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு பொசிஷனையும் அப்புறம் வந்து போலச்செய்தல் திரும்ப செய்தலில் இருக்கிற ஒரு சின்ன பொசிஷனை மாத்திரம் நான் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து முழுசாக எல்லாத்தையும் வந்து விவாதிக்கிறதுக்க வாய்ப்பு இருக்குனாலும் வந்து அதுக்கு வந்து நிறைய உழைக்கணும் நான் உழைக்கணும் அதனால் வந்து நான் இந்த ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் தர்மராஜன் இந்த புத்தகத்தை படித்தா ஒன்று வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒன்று வந்து உணர முடியும் என்னென்னா அவர் வந்து ஒரு அகாடமிக் லாங்குவேஜுக்குள்ளே வந்து அவரோட கட்டுரைகளை வந்து சுருக்கிக்கல அதாவது வந்து அகாடமிக்காக ட்ரெயின் ஆனவர் அகாடமிக்கோட ரிகர்ஸ் வந்து அவருக்கு பரிச்சயமானது தான் அதோடய நுட்பங்கள் அதோடய எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் வந்து அவர் வந்து அதை அதுக்குள்ளே தன்னை சுருக்கிக்கல ஒரு விதமான ஒரு படைப்பிலிக்கிய மனம் வந்து கட்டுரைகள் முழுக்கவே ஓடிக்கிட்டு இருக்கு அது மொழியாகட்டும் அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து அது வந்து தொடர்ந்து இருக்கு அதை வந்து இவங்களாம் நல்ல இமயம் சார்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து வச்சாங்க அதை நம்ம அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அகாடமிக்கு மேலே வந்து ஒரு ஒரு டைமில் வந்து பேச முடியும் அப்படின்னு இதுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து எம்என் ஸ்ரீனிவாசனை பற்றி பேசும்போது எப்படி வந்து அவர் வந்து சில எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்ஸ்குள்ளே சோஷியல் சயின்ஸ் பண்ணும்போது அவரோட சுயத்தை வந்து மறைச்சிக்கிறாரு மறைச்சிக்கிறதுனா ஏமாத்துறாருங்கிற அர்த்தத்தில் இல்லை சுயம் இல்லாமல் எப்படி வந்து அவரால் எழுத முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ கொஸ்டின் என்னென்னா ஒரு அப்பர் கேஸ்ட்டு வந்து சோஷியல் சயின்ஸ் பண்ணும்போது தன் சுயத்தை வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு பண்ண முடியுது ஆனால் வந்து ஒரு தலித் வந்து சோஷியல் சயின்ஸ் பண்ணும்போது தன் சுயத்தை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து தான் பண்ண வேண்டியிருக்கு இந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷனை வந்து நாம் வந்து எப்படி பார்க்க போகிறோங்கிறதை எம்எஸ்எஸ் பாண்டியன் ரேஸ் பண்ணுற கொஸ்டின் அதுக்கு தொடர்ந்து தான் கோபால் குரு இந்த கொஸ்டின்ஸை ரேஸ் பண்ணார் ஸோ அது வந்து ஒரு லார்ஜர் தியரட்டிக்கல் ஃப்ரேம் கொஸ்டின் பட் இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இவரோட த எழுத்தோட தனித்தன்மைங்கிறது வந்து அந்த இலக்கிய தன்மையும் ஒரு கல்வி புலம் சார்ந்த சிந்தனையும் வந்து இணையிற புள்ளி தான் அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஏன் தலித்தும் இல்லைங்கிறதுல வந்து ஒரு குரல் இருக்குது என்ன வந்து தனி மனிதனா சுதந்திர மனிதனா என்ன அங்கீகரிக்கிறதுக்கான இயக்கம் நான் வந்து வகைப்பாட்டோட பலூவில் என்னை அழுத்தாதீங்க அது ஜாதிங்கிற குழுமை சார்ந்த பேராக இருந்தாலும் சரி இல்லை அரசியல் ரீதியான வகைப்பாடாக இருந்தாலும் சரி அந்த அழுத்தத்தில் வந்து என்னோடய சுயத்தை அடிக்காதீங்க என்னை வந்து ஒரு நபரை என்னை அங்கீகரிங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரும் குரல் தான் நான் ஏன் தலித்தும் அல்லங்கிறத நான் அர்த்தப்படுத்திக்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனை வந்து நம்ம என்னன்னு ஓரளவுக்கு நான் வந்து திங்க் பண்ணதில் எழுதுகிறேன் படிக்கிறேன் சமூக அடையாளத்தை ஒருமைவாதத்தில் இருந்து அணுகுவது வழக்கம் வழமையாக உள்ளது அது ஒரு விதமான அரசியல் கரார் அல்லது சரித்தன்மையை கொண்டு வடிவமைக்கப்படுகிறது இருமைவாத அடையாளப்படுத்தல் எப்போதும் பெருத்த வழியை கொடுக்கக்கூடியதாகும் இந்த இருமைவாத அடையாளப்படுத்தலுங்கிறது வந்து சந்திரசார் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி புத்தகத்தோட பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமையை பண்ணும்போது தலித்துங்கிற அடையாளத்தை முன்னிறுத்த வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் அந்த தலித்துங்கிற அடையாளத்தை விட்டு வெளியேறுறதுக்கான ஒரு முனைப்பும் வந்து ஒரு சுய சுயமான ஒரு முனைப்பும் இருக்குது இதுதான் வந்து டூயல் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனோடய பகுதியாகவும் இருக்கீங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு வெளியிலேயும் இருக்க வேண்டியிருக்கு இது வந்து ரொம்ப வந்து ஒரு வ தரக்கூடிய ஒரு அனுபவம் இந்த அனுபவம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு அப்பர் காஸ்ட்டுக்கு கிடையாது இந்த வழி வந்து இந்த ஒரு ஒரு கிளாசிஃபிகேஷனோட வலி வந்து ஒரு அப்பர் காஸ்ட்டுக்கு கிடையாது அது தலித்துகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்குது இருமைவாத அடையாளப்படுத்தல் எப்போதும் பெருத்த வழியை கொடுக்கக்கூடியதாகும் இத்தகைய அடையாளப்படுத்தல் முறை எவ்வளவுதான் வழி கொண்டதாக இருந்தாலும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அது மிகவும் பயனுள்ள முறையாகின்றது அதனாலே இந்த வழியை நாம் சாதகமான அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது அப்போ இது எல்லாத்தையும் பெயினை மீறி அதில் வந்து ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கம்ப்ளீட்னஸ் வந்து அது கொடுக்குது இல்லைன்னா வந்து வேக்கமாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த வழிங்கிறதையே நம்ம வந்து ஒரு சாதகமான வழியாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் சற்றே விலக்கி சொல்வதென்றால் அரசியல் ரீதியாக ஒரு அடையாளத்திற்குள் ஒரு தனி மனிதர் அவரை பொறுத்து கொள்ள வேண்டிய வரலாறு சமூக நிர்பந்தத்தின் ஊடாகவே அந்த அடையாளத்தை கடந்து போக வேண்டிய முனைப்பையும் கொண்டிருக்க வேண்டியுள்ளது இதுதான் படைப்பூக்கமிக்க மிக்க இறுக்கத்தை ஒரு தன்னினையில் உருவாக்குகிறது இந்த படைப்பூக்கமிக்க இறுக்கத்தை புத்தகம் கொண்டுள்ளது அரசியல் தளத்தில் ஒரு தலித்தாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தின் ஊடாகவே அதை கடந்து போவதற்கான முனைப்பையும் இவ்வெழுத்துக்களில் காண முடிகிறது அதாவது தலித் என்ற வகைப்பாட்டின் சாராம்சத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது நவீன ஜனநாயக விதிமுறைகளை தன்மயப்படுத்திக் கொள்ள மேலும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் சார்ந்திருக்கும் வகைப்பாட்டின் சாராம்சத்தை விமர்சனத்திற்கு உட்படுத்த வேண்டியுள்ளது இதனால் தான் நான் ஏன் தலித்தும் அல்ல என்பதற்கு இவ்வாறு பதில் சொல்கிறார் இது வந்து இவரோட கோட்டு தர்மராஜனோட கோட்டு அது என்னை கும்பலில் ஒருவனாக அடையாளப்படுத்துகிறது அது ஒரு கூட்டு அடையாளம் நான் என்பதை யோசிப்பதற்கு அதற்கு அவகாசமோ அல்லது அவசியமோ இருக்கவில்லை சொல்லப்போனால் இதை நான் மறுப்பதை விடவும் அதுதான் என்னை மறுத்து கொண்டிருக்கிறது இந்த நாணை மீட்டெடுப்பது வகைப்பாட்டின் சாராம் சழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுவதாக இருக்கிறது பல நூற்றாண்டுகளாக தீண்டப்படாதவர்களுக்கு இந்த நாணை மீட்டெடுக்கும் உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது தீண்டாமின் கொடுமையிலிருந்து ஒரு தான் வெளியேற முடிகிறது தனி மனிதனாக அதிலிருந்து வெளியேற முயற்சித்து அதற்கு விலையாக உயிரையும் கொடுக்க வேண்டிய அவலை கதைகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சமகாலத்தில் சாதி ஆணவ கொலைகளுக்கு பலியாகும் தலித்துகள் இந்த நாணை மீட்டெடுக்கத்தான் அவருடைய உயிரை விலையாக கொடுக்கிறார்கள் இன்றைக்கி வந்து ஒரு நான் தலித்தை வந்து லவ் பண்ணுற ஒரு தலித்து வந்து அவன் இந்த சமூக இந்த சமூக அவனுக்கு சாத்தியப்படுத்தியிருக்கிற ஒரு சுயத்தை சு சுயத்தை காணும் உரிமையை வந்து அவன் வெளிப்படுத்துகிறான் ஆனால் திரும்ப ஆகட்டும் இல்லை நீங்கள் வரலாற்றில் இருக்க எந்த கதையாகட்டும் இந்த நானே வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய உயிர் வந்து அவங்ககிட்டேருந்து ஏதோ ஒரு விதத்தில் பறிக்கப்படுது ஆனால் குழுமமாக வேறு ஒரு அடையாளத்துக்கு போடுறத இந்த சமூகம் எப்பயுமே ஏற்றுக்குது இந்த இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து ரொம்ப வந்து ஒரு சிக்கலான ஒரு கண்ட்ரடிக்ஷன் இந்த நானே மீட்டெடுக்க தான் அவர்களுடைய உயிரையும் விலையாக கொடுக்கிறார்கள் இப்படி கேட்டுக்கொள்வோம் ஒரு பார்ப்பனர் பௌத்தராகவும் சமணராகவும் மார்க்சியராகவும் முதலீட்டியலாளராகவும் மாற முடிகிறது ஆனால் ஒரு தலித் எப்போதும் தலித்தாக மட்டுமே இருக்க முடிகிறது ஒரு தனி மனிதனாவதற்கான உரிமை பார்ப்பனிய சட்டகத்தில் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படுகிறது ஏன் பார்ப்பன பௌத்தர்கள் பார்ப்பன இஸ்லாமியர்கள் என்ற குழுமங்கள் ஏதும் உருவாக்கப்படவில்லை இது வந்து ஒரு சீரியஸான கொஸ்டின் தான் இது எவ்வளோ பார்ப்பனர்கள் வந்து பௌத்தத்துக்கு மாறி இருக்காங்க சமணத்துக்கு மாறி இருக்காங்க இஸ்லாமியர்களாக கூட மாறியிருக்காங்க ரைட்டா ஆனால் அவங்கள யாரையும் வந்து நம்ம வந்து பார்ப்பன பௌத்தர் பார்ப்பன சமணர்னு சொல்கிறதில்ல ஆனால் தலித் கிறிஸ்டியானிட்டிக்கு போனாலும் இஸ்லாமுக்கு போனாலும் தலித் இஸ்லாமியர் தலித் கிறிஸ்டியர் தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ எங்கே போனாலும் அவங்க குழுமமாக போனாலும் கூட இந்த அடையாளத்தை தொடர்ந்து அவங்க வந்து சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இதே மாதிரி நாம் வந்து நாடார் கிறிஸ்டியன் இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் ஆனால் பார்ப்பனர்களுக்கு மாத்திரம் அவங்க வேறு ஒரு அடையாளத்திற்குள்ளே போகும்போது இந்த சுமையை வந்து அவங்களால் கடந்து போக முடியுது வேறு சமூகத்தில் இருக்கிற வேறு யாரும் வந்து இந்த சுமையை வந்து கடந்து போக முடியல நாம் இரண்டு விஷயங்களை ஆ ஏன் இதற்கான பதில் மிக விரிவாக பேச வேண்டியிருக்கு இது வந்து ஒரு பெரிய சோஷியாலஜிக்கல் கொஸ்டின் இது இதை நம்ம இப்போ டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க முடியாது கேள்வியோடு நிறுத்திடுறேன் இப்போ சதிக்கு நான் வந்து நிறுத்தி நிறுத்திக்கொள்கிறேன் நான் இரண்டு விஷயங்கள் குறித்து மட்டும் இங்கே பேச விரும்புகிறேன் தலித் அல்ல காதலன் இந்த கட்டுரையில் அரசியல் ரீதியாக சாதி ஆண்கள் தலித்தாக முடியும் என்ற தர்மராஜின் நிலைப்பாடு மற்றும் போல செய்தல் திரும்பச் செய்தல் குறித்து அவரது வாசிப்பேன் தலித்தள காதலன் கட்டுரையை கட்டுரை அசாதாரணமான ஒரு வெளியே நமக்கு அறிமுகப்படுத்துகிறது பொட்டகத் பொட்டகத்தன்மையில் மாடுலர் சிறு சிறு பகுதிகளாக சேர்க்கப்பட்டு ஒரு பெரும் வெளி உருவாக்கப்படுகிறது தலித்தை காதலிக்கும் ஒரு சாதி பெண் அவரது சாதியை மட்டுமல்ல அந்த அடையாளம் கொடுக்கும் அரசியல் பொருளாதார மூலதனங்களையும் துறப்பதில் உள்ள அழகை ஒரு பெரும் சமூக மாற்றத்திற்கான குறியீடாக உருவகிப்பதின் ஊடாக இவ்வெளி உருவாக்கப்படுகிறது இது அரசியல் ரீதியான சரித்தன்மையிலிருந்து உருவாக்கப்படவில்லை இந்த உருவகத்தின் அழகை விவரிப்பதின் ஊடாக தலித் என்பதை சாதி பேதமற்ற நிலை என்று வரையறுக்கிறார் நாம் இதை சற்று விரிவாக பார்ப்போம் கிராமத்தை விட்டு தலித்துகள் மட்டுமல்ல சமூக ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அடக்குமுறையில் இருந்து தப்பிப்பதற்கு சாதி பெண்களும் அவர்கள் பிறந்த குடும்பத்தை விட்டு கிராமத்தை விட்டு சாதியை விட்டு வெளியேறியற் வெளியேறுகிறார்கள் என்று தர்மராசன் முன்வைக்கும் பார்வை மிக முக்கியமானது என்று கருதுகிறேன் அதாவது தலித்துகள் சாதி பெண்கள் இரு சாராரும் கிராமம் என்ற நரகத்தை விட்டு வெளியேறும் முனைப்பை கொண்டிருக்கிறார்கள் சாதி பெண்களிடம் காணப்படும் இந்த முனைப்பு காதல் கழகமாக வெளிப்படுகிறது இது தர்மராஜனோட கோட்டு சொல்லப்போனால் இது உண்மையில் தலித்துகளின் காதல் கதை என்பதில் உள்ள வலுவை காட்டிலும் சாதி வீட்டு பெண்கள் சாதியான்களுக்கு எதிராகவும் அவர்கள் பிடியிலிருந்து தப்பிக்கவும் வெடிக்கிற முயற்சிகள் என்று நம்புவதற்கு தான் அதிகம் சாத்தியம் இருக்கிறது இது மிக முக்கியமான வாசிப்பு இத்தகைய பெண்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் சாத்தியப்பட்ட காதை பெண்களாக இருக்கிறார்கள் என்ன பௌத்தத்துக்கு மாறின பெண்கள் வந்து உலகத்திலே வந்து முதல் பெண்களோட அனட்டாலஜி கவிதை அனட்டாலஜி வந்து தேரிக்காதை ரைட்டா அந்த பெண்கள் அத்தனை பேருமே அவங்களோட குடும்பத்தை விட்டு அவங்களோட குடும்பத்தை விட்டு நான் வெளியேறி தான் வந்து அவங்களோட சுதந்திரத்தை வந்து கொண்டாடினாங்க ஸோ நான் வந்து இந்த தலித்தை காதலித்து திருமண செய்திக்குளம் தலித் அல்லாத பெண்களை வந்து நான் வந்து அந்த தேரி காதை பெண்களாக தான் பார்க்குறேன் தேரிக்காதை பெண்களாக இருக்கிறார்கள் தேரி காதை பெண்களும் அவர்கள் பிறந்த குழுமத்தை விட்டு குடும்பத்தை விட்டு கிராமத்தை விட்டு வெளியேறி பௌத்த மார்க்கத்தை சுயமாக ஏற்றுக்கொண்டு விக்கினிகளாக மாறினார்கள் அதே கழகத்தை இன்று ஜாதி பெண்கள் காதல் மூலமாக நடத்துகிறார்கள் தேரி காதை பெண்கள் துரவத்தின் ஊடாக சாத்தியப்படுத்த கழகத்தை சமகால சாதி பெண்கள் காதல் ஊடாக சாத்தியப்படுத்துகிறார்கள் அதனால்தான் சாதி ஆண்கள் பெரும் பதற்றத்திற்கு உள்ளாகிறார்கள் இன்று சமூக தளத்தில் அரங்கேற்றப்படும் சாதி ஆணவ கொலைகள் குறித்து தர்மராஜன் முன்வைக்கும் வாசிப்பை எவரும் முன்வைக்கவில்லை என்றே எனக்கு சொல்ல தோன்றுகிறது குறைந்தபட்சம் நான் படிக்கவில்லை உண்மையில் சாதி ஆணவ படுகொலைகளில் உள்ளூடான அர்த்தத்தை இந்த வாசிப்பு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது தலித் என்று சொல்லின் அர்த்தத்தை தர்மராஜன் விரிவுபடுத்துகிறார் அதாவது தலித் என்பதை வெறும் அரசியல் அடையாளமாக மட்டும் சுருக்காமல் அதை மீமெய்யல் தளத்தில் சாதி பேதமற்ற நிலை என்பதாக வரையறுக்கிறார் இது மிக முக்கிய அவசியமான முக்கியமான ஒரு நகர்வு தலித்தாக பிறந்த ஒரு சாதி நபர் தலித்தாக பிறந்த ஒருவர் சாதி நபராக மாறுவது சாத்தியம் என்றால் தர்க்கப்படி சாதி ஆண் பெண் தலித்தாக மாறுவதும் சாத்தியம்தான் என்று தர்மராஜன் சொல்கிறார் இங்கு தலித்தலின் என்றும் சொல்லின் விரிவாக்கத்தை எவ்வாறு அர்த்தப்படுத்தி கொள்வது ஒரு சாதி ஆண் பெண் தலித் ஆண் பெண்ணாக மாறுவது மாறுவதன் சமூக வெளிப்பாடு என்ன இதுக்கு தர்மராஜன் சொல்ற பதில் வந்து தலித்துகள் சாதி மறுக்கப்படுவதன் மூலம் எவ்வாறு அரசியல் பொருளாதார உரிமைகள் மறுக்கப்படுகின்றனவோ அதுபோலவே போலவே தலித்தாக வா மாற விரும்புகிற நபர் தனது சாதி அடையாளம் அழகுகிற அரசியல் பொருளாதார உரிமையை மறுத்துவிட்டு வர வேண்டும் இவ்வாறு மறுப்பது சாதி ஆட்களை அவர்கள் ஆசைப்படுவது போல் முழுமையாக தலித்தாக மாற்றிவிடுகிறது என்று சொல்லும் தர்மராஜன் இந்த உத்தி சாதி பெண்கள் விஷயத்தில் சாதிப்படுவது போல் ஜாதி ஆண்கள் விஷயத்தில் கதைக்கு உதவுவதில்லை என்று சொல்லி தலித்தாக மாறுவதை காதலாக மட்டுமல்லாமல் அரசியலாகவும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறார் அதாவது வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து காதலாக வெளிப்படுறத வந்து ஆண்கள் விஷயத்தில் வந்து ஒரு அரசியலாக மாற்றணும் அதுக்கு மாற்றுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் வந்து தலித்தாக மாறுற இந்த இடத்துல தலித்துங்கிறது வந்து ஜாதி பேதமற்ற நிலை ஜாதி பேதமற்ற நிலைங்கிற ஒரு ஒரு மெட்டாஃபிசிக்கல் பொசிஷன்ஸ்குள்ளே தான் அவர் அதை பொறுத்துறாரு இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் பொசிஷனுக்குள்ளே இல்லை வரும்போது உங்களுக்கு இருக்கிற அரசியல் பொருளாதார உரிமைகளை துறந்து வாங்க உங்களுக்கு வந்து வரலாறு கொடுத்துருக்கிற அரசியல் பொருளாதார உரிமைகளை தொடர்ந்து வாங்கங்கிறாங்க மொத்தத்தில் சாதி ஆண் பெண் அவர்கள் பெற்றோர் அரசியல் பொருளாதார நலன்களை துறப்பது என்பதாக முன்வைக்கிறார் மிக சரியாக ஒரு ஜாதி பெண் தலித்தை காதலிப்பதன் ஊடாக இதையெல்லாம் துறைக்கிறார் பயன்பாட்டு தளத்தை கடந்து மனித உறவுகளை மீமெயில் தளத்தில் பார்க்கும் சாத்தியப்பாடு தனி மனித தளத்தில் மட்டுமே சாத்தியப்படும் சொல்லப்போனால் தனிமனித தளத்தில் மட்டுமே அது ஒரு அர்த்தத்தை பெற முடியும் அது காதலாக வெளிப்படலாம் அரசியலாக வெளிப்பட முடியுமா என்று கேட்டுக்கொள்ள வேண்டியுள்ளது இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறேன் தேரி காதைகள் பெண்கள் வந்து ரெனியூன்சேஷனையோ இல்லை வந்து ஈஸ்டிசிட்டியோ தேர்ந்தெடுத்த போது அவங்க வந்து அதை வந்து அவங்களோட அந்தரங்கமான சமூக வெளிப்பாடாக பார்த்தாங்க காதலையும் வந்து அந்த ஒரு அந்தரங்கமான சமூக வெளிப்பாடு இருக்குது ஆனால் அரசியலுங்கிறது வந்து அந்தரங்கம் ரங்கம் இல்லை அதுக்கு வந்து வேறு சில டைமென்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்போது வந்து ஒரு பெண் வந்து காதலை வெளிப்படுத்துறத வந்து ஒரு ஆண் வந்து அரசியலாக வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குள்ளே எழுந்தது அதாவது காதலர்கள் சாதி இருப்பு சாதி மறுப்பு என்ற நிலைகளை கடந்து அவர்களே வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் உண்மையிலேயே வந்து காதல்ன்ற இடத்துல பொசிஷனில் வந்து கேஷ்டை ச சஸ்டெயின் பண்ணுறதுக்கோ இல்லை கேஷ்டை மறுக்கத்துக்கோ இல்லை காதலுங்கிறது வந்து ஒரு மெட்டாபிசிக்கல் அனுபவம் அந்த மெட்டாபிசிக்கல் அனுபவத்தில் வந்து இது இந்த தர்க்கங்களை ஒட்டி நம்ம அதை பார்க்க முடியாது தர்மராஜன் சொல்வது போல் காதலிக்கும் சாதி பெண்களும் தலித்தான்களும் அரசியல் ரீதியாக அணி திருட்ட திரட்டப்பட்டவர்கள் கிடையாது இதை வந்து அவர் ஒத்துக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறவங்க வந்து பொலிட்டிக்கலாக மொபலைஸ் ஆனவங்க இல்லை அப்படிங்கிறத சார் ஒத்துக்கிறாரு அதே சமயத்தில் அரசியலில் இருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டவர்களும் கிடையாது ஏன்னா நிச்சயமாக மறைமுகமாக வேணும் அரசியல் சில சாத்தியப்பாடுகளை இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது அதுக்கான அட்லீஸ்ட் வந்து ஒரு பேக் ட்ராஃப் பாசிபிலிட்டியை வந்து அது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அதனால தான் இத்தகைய காதல் அரசியலாகவும் இருக்கிறது அரசியல் அற்றதாகவும் இருக்கிறது இந்த தெளிவற்ற தன்மைதான் அதன் அழகாகின்றது இந்த அழகை நாம் ஒரு சட்டகத்திற்குள் ஒரு அர்த்தப்பாட்டிற்குள் அடக்க முடியுமா என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காதலின் மீமையின் அடிப்படையை தர்மராஜன் அரசியலுக்குள் கொண்டு வர விரும்புகிறார் இவ்வாறு காதலியும் அரசியலையும் நாம் கருத்தில் தளத்தில் இணைத்து ஒன்றாக்க முடியுமா என்ற சந்தேகம் என்னுள் எழுகிறது இது நடைமுறை சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல தத்துவார்த்த பிரச்சனையாகவும் மாறுகிறது அடையாளங்கள் அரசியல் ரீதியாக நோயைப் போல் நம் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது இறந்த பின்னும் உடல் மண்ணோடு மண்ணாக போன பின்பும் நோய் அருபமான உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது செத்தப்புறம் கூட கூட வந்து நம்ம வந்து ஒருத்தரோட கேஸ்டியோ சோசியல் ஐடென்டிட்டியோ நம்ம மறுக்குது கிடையாது திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டு தான் இருக்கும் அரசியல் ரீதியாக ஒருமைவாத அடையாளப்படுத்தல் முறை பயனுள்ள வடிவம்தானா என்று கேட்டுக்கொள்ள வேண்டியுள்ளது தர்மராஜன் இந்த நிலைப்பாட்டை நாம் டிஆர் நாகராஜ் நிலைப்பாட்டோடு பொருத்தி பார்க்க வேண்டியுள்ளது இந்த இடத்துல நான் டிஆர் நாகராஜை பற்றி சொல்கிறது வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஃபிலசாபிகல் பொசிஷன் அது அது வந்து ஒரு ஒரு இருபது பக்கத்துக்கு கட்டுற இது வந்து அதை விளக்கியிருக்கிறவரு நான் அதோடய சாராம்சத்தை ரொம்ப சொல்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் புரியுது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஒருமைவாத நிலைப்பாடு நிச்சயமாக ஒரு ஆன்மீ ஆன்மீக முழுமையை கொடுக்கிறது என்றாலும் அது அரசியல் ரீதியாக பயனுள்ள வடிவம் அல்ல என்கிறார் நாகராஜ் அதாவது சாதி ஆண் பெண் தலித் ஆண் பெண்ணோடு அரசியல் ரீதியாக இணையும் போது அதாவது தர்மராஜன் சொல்வது போல் அவர்கள் அவர்களது அரசியல் பொருளாதார உரிமைகளை துறந்துதான் என்றாலும் அது அரசியல் ரீதியாக உபயோகமான ஒரு நிலைப்பாடாக இருப்பதை காட்டிலும் ஓர்மேவாத புனித தியாகி நிலைப்பாடாகத்தான் வெளிப்படுகிறது இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சில அந்தஸ்துகளையோ உரிமைகளையோ நீங்கள் விட்டுட்டு வரும்போது அங்கே வந்து ஒரு தியாகி நில ஒன்று உருவாயிடுது வெளிப்படுகிறது இத்தகைய ஓர்மைவாத புனித தியாக நிலைப்பாட்டை நாகராஜ் மரியா வர்கா ஸ்லோசாவின் இந்த ஸ்டோரி டெல்லர் என்ற நாவலை வாசிப்பதன் மூடாக முன்வைக்கிறார் இது குறித்து நாம் மேலும் விரிவாக விவாதிக்க வேண்டியுள்ளது இது ப இருமைவாதத்தில் இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னா இருமைவாதத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ஓர்மைவாதத்தில் வந்து மேலேருந்து கீழே வரவன் வந்து ஒரு புனித தியாகியாக மாறுறோம் அப்படின்னா இருமைவாத பிரச்சனை பிரச்சனையில் யாரை நோக்கி நகர்றோமோ அவங்க வந்து சித்திரக்குள்ளனா மாறிடுறாங்க இதுதான் வந்து காந்தியோட மோடில் நடந்தது தலித்துகள் வந்து காந்தியை நிராகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து காந்தியை வந்து இருமைவாத அடையாளப்படுத்தலில் மிக தீவிரமாக செயல்பட்டவர் என்ன அவர் வந்து தலித்தா தலித்தா தன்னை மாற்றிக்கணுனாலோ இல்லை தலித்துகளுக்கு நேரடியாக குடல் கொடுக்கணுன்னாலோ காந்திக்கு சாத்தியப்பாடு கொண்டது தான் ஆனால் அவர் வந்து டூயல் ஐடென்டிட்டியில் செயல்படுறதுங்கிற முடிவு எடுத்து காந்திகிட்ட எல்லாத்துலேயுமே இந்த டூயல் ஐடென்டிட்டியை பார்க்க முடியும் அதனோட மிக எதிர்பாராத ஒரு விளைவு என்னென்னா அது வந்து யாரோட விடுதலை கோசம் அவர் தன்னை டூயல் ஐடென்டிட்டியில் பொருத்தி செயல்பட்டாரோ அவங்கள வந்து சித்திரக்குள்ளன்னா மாற்றிடுச்சு இதனால்தான் நமக்கு அம்பேத்கார் தேவைப்படுறாரு ஸோ அப்போ வந்து ஓர்மைவாத அடையாளப்படுத்தல் முறையோ இருமைவாத அடையாளப்படுத்தல் முறையோ இரண்டுமே வந்து மிக ஆழமான சிக்கல்களை கொண்டதாக இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் தலித் அரசியலை விடவும் இந்த ஜாதி பேதமற்ற காதலை நான் நாம் அதிகம் காப்பாற்ற வேண்டும் என்ற தர்மராஜ நிலைப்பாட்டையும் இந்த காதலை ஆதரிக்கும் எந்த ஒரு நவீன சமூக அமைப்பும் நம்மிடம் இருக்கவில்லை என்று அவர் வெளிப்படுத்தும் ஆதங்கத்தையும் நான் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி திருமணம் செய்துக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொட்டெக்ஷன் வந்து நம்மளால் உருவாக்க முடில ஏன்னா எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அந்த இன்ஸ்டியூஷன்ஸே இவங்களுக்கு எதிராக இருக்குது போலீஸ் ஆட்டம் நீதிமன்றம் ஆட்டம் என்ன எல்லாமே வந்து இவங்களுக்கு எதிராக இருக்குது அப்போ நம்ம வந்து இவங்களுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன்ஸு வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது மிக அவசியமானது ஆனால் இன்னி வரைக்கும் அது உருவாகல அடுத்து போலச் செய்தல் திரும்பச் செய்தல் குறித்து பார்ப்போம் பார்ப்பனருக்கும் தீண்டப்படாத இடையான உறவு குறித்து தீண்டப்படாதவர்களின் கதையாடல் அடிப்படையில் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மானுடவியலாளர்கள் இவ்விரு சாராருக்கும் இடையே உறவை ஒரு விதமான தலைகீழாக்கம் செய்யப்பட்ட உறவாக முன்வைக்கிறார்கள் என்று தர்மராஜன் விரிவாக எழுதுகிறார் அதாவது வந்து அண்ணன் வந்து பாப்பா தம்பி வந்து பறையன் அது வந்து ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு சூழ்நிலையில் இவ சமமாக இருந்தவங்க ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் கீழேயும் ஒருத்தர் வந்து போட்டுறக்கூடிய செயலியும் இன்னொருத்தர் தூட்டுறக்கூடிய செயலியும் செய்கிறா மாதிரிலாம் மாறுதுங்கிற கதையை வந்து சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு வந்து எப்படிலாம் டிஃபைன் பண்ணுறாங்கிறதை எடுத்து கொடுக்குறாரு தலைகீழாக்க சட்டகமும் படிநிலை சட்டகமும் வெவ்வேறு பாட்டை உருவாக்கி கொடுக்கின்றன இது வந்து ரிஃப்ளெக்ஷன் மிரர் ரிஃப்ளெக்ஷனும் இல்லை வந்து ஒரு ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து கேஸ்ட்டை பார்க்குறது வந்து நமக்கு ரெண்டுமே பல்வேறு விதமாக வேறு விதமான சாத்தியப்பாடுகளை ரீடிங்க்கு கொடுக்குது உதாரணத்துக்கு போலை செய்தல் என்ற கருத்தாக்கம் படைநிலை சட்டகத்தில் மட்டுமே சாத்தியப்படுகிறது இதைத்தான் எம் என் ஸ்ரீனிவாஸ் முதலில் பார்ப்பனைய மயமாதல் என்றும் பின் சமஸ்கிருத மயமாதல் என்றும் கோட்பாட்டம் செய்தார் இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உள்ளது என்றாலும் இரண்டு நிலைப்பாடுகளுமே படைநிலை சட்டகத்தில் தான் சாத்தியப்படுகின்றன அதுபோலவே சுத்தம் அசுத்தம் சார்ந்த டூமாண்டின் வாசிப்பும் படிநிலை சட்டகத்தில் தான் கட்டமைக்கப்படுகிறது தலைகிழாக்க சட்டகத்தில் படிநிலை சாத்தியப்படுவதில்லை அதாவது டூமாண்ட் வந்து சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிறதுல வந்து பார்ப்பனர்கள் வந்து சுத்தத்தோட உச்சமாகவும் தீண்டப்படாதவர்களை அசுத்தத்தின் உச்சமாகவும் வச்சு அதுக்குள்ள வந்து ஒரு கிரேடியேஷன்ஸை கொண்டு வராரு இது ஒரு ஒரு பைனரி மாத்திரம் இல்லை ஒரு கிரேடேஷன்ஸை கொண்டு வராரு எம்என் ஸ்ரீனிவாசனோட சான்ஸ்கிருட்டசேஷனோ இல்லை வந்து பிராமணிகசேஷனோ இந்த கோட்பாடும் ஒரு வந்து ஒரு ஹைரார்கல் ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ள இருக்கு ஆனால் தீண்டப்படாதவர்கள இருக்கிற தோற்ற கதையாடல் பார்த்தீங்கன்னா அது படிநிலையில் இல்லை அது வந்து தலைகீழாக்கத்தில் இருக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரிஜினல் கதையாடல் தலைகீழாக்கத்தில் இருக்கு ஆனால் வந்து சோஷியல் சயின்டிஸ்ட் கிட்ட வந்து அது வந்து ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ள இருக்கு சட்டம் படி டூமாண்டின் வசிப்பு சட்டத்துக்கு தலைகீழாக்க சட்டகத்தில் படிநிலை சாத்தியப்படுவதில்லை மேல் கீழ் சாதகம் பாதகம் போன்ற இருமைகள் சாத்தியப்பட்டாலும் ஒரு விதமான பிம்ப பிரதிபலிப்பாகின்றதை ஒழிய படிநிலை சார்ந்ததாக இல்லை இந்த தலைகீழாக்கத்தில் வந்து ஒரு டூயல் கிரேடியேஷன்ஸ் இருக்குது ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹைரார்கில் ஸ்ட்ரக்சர்ஸுக்குள்ளே தன்னை டிஃபைன் பண்ணிக்கல இங்கே இரண்டு முக்கியமான கேள்விகளை தர்மராஜன் முன்வைக்கிறார் முதலாவதாக தாழ்த்தப்பட்ட சமூகங்களின் கதையாடல் சாதி அமைப்பையும் அதன் மேல் கீழ் என்ற விளக்கங்களையும் கேள்வி எழுப்பாமல் ஒத்துக்கொண்டது ஏன் ரெண்டாவது தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் மாற்று சமூக அமைப்பு குறித்து கதையாடல்கள் எவையும் இல்லையா இந்த ரெண்டு கேள்வியை வந்து கேட்குறாரு ரெண்டு கேள்விகளும் மிக முக்கியமானவை இக்கேள்விகளுக்கு மானுடவாளர்களை வாசிப்பை அடிப்படையாக கொண்டு பதில் சொல்வதென்றால் போல செய்கிறார்கள் இதுதான் வந்து பெரும்பாலான சோசியல் தியரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்திருக்கு இமிடேஷனுங்கிற ஒரு சோசியல் தீரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது போலை செய்தல் மேல் கீழ் என்பதே கேள்விகளற்று ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளுதல் மாற்று சமூக அமைப்பை முன்வைக்கவில்லை என்றாகிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது ஸோ அதுதான் வந்து நமக்கு இருக்கிற டூ இருந்தாலும் சரி எம்என் சீனிவாசனாக இருந்தாலும் சரி அந்த பொசிஷன்ஸ் தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அவர் முன்வைக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லுமாக அவர் போல செய்தல் என்பதை விரித்து பார்க்க முயற்சிக்கிறார் அதாவது பிரக்னையற்று தன்னுறவற்று செய்யப்படுவதை போல செய்தல் என்பதாகவும் தன்னுணர்வோடும் விழிப்போடும் செய்யப்படுவதை திரும்ப செய்தல் என்பதாகவும் பிரித்து கொள்கிறார் அப்போ வந்து ஒரு அதில் வந்து ஒரு இன்னொரு கிளாசிஃபிகேஷனை ஆட் பண்ணுறாரு போலை செய்தலுக்குள்ளே ஒரு கிளாஸிபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுறாரு அதாவது போலை செய்தல் என்பது ஒரு சட்டகத்திற்குள் இங்கு ஜாதி சட்டகத்திற்குள்ளான நக நகர் ந நகர்விற்கான முனைப்பாகின்றது மானுடுவேலுகளால் முன்வைக்கும் போல செய்தலுக்கு அயோத்திதாசர் போலை செய்தலை தலைகிழாக்கம் செய்ததையும் திரும்பச் செய்தலுக்கு இமானுவேல் சேகரின் நினைவு தினம் இமானுவேல் குரு பூஜை ஆனதையும் உதாரணங்களாக கொடுத்து போலை செய்தல் கோட்பாட்டை தர்மராஜன் மறுக்க முயற்சிக்கிறார் அதுக்குள்ளே இருக்கிற லிமிட்டேஷன்ஸை கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு நவீன மானுட வயலர்களால் முன்வைக்கப்பட்ட போல செய்தலை அயோத்திதாசர் தலைகிழம் தலைகிழாக்கம் செய்கிறார் அயோத்திதாசர் வேஷ பிராமணர் மற்றும் யதார்த்த பிராமணர் என்று பிரிக்கிறார் இத்தகைய முறையில் பார்க்க பார்ப்பனர்கள் பிரித்து பார்க்கப்படுவது பண்டைய காலம் தொடங்கி தொடர்ந்து நடைமுறையில் உள்ள யதார்த்தமாக உள்ளது இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஏர்லி புத்தி ஸ்டேஜ்லேருந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு புத்திஸ் ஜெய்னிஸ் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து வந்து எவால்வ் ஆகி வந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலைப்பாடாக இருக்குது ஆனால் அயோத்திதாசர் வந்து அதில் வந்து மிக முக்கியமான ஒரு ஷிஃப்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணுறாரு அதை பார்ப்போம் அதாவது அயோத்திதாசர் முன்வைப்பது அடிப்படையாக கொண்டு பார்ப்பதென்றால் ஒரு சம்சாரி பார்ப்பனனும் சன் பார்ப்பனனுக்கும் சந்யாசி பார்ப்பனனுக்கும் இடையான முரண்பாடாக பார்க்க முடியும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏலி புத்திஸ்ட் ஜெயினிஸ்ட் சொசைட்டியில் வந்து கான்ட்ரடிக்ஷனுங்கிறத வந்து ஒரு கிரகஸ்த பார்ப்பனனுக்கும் ஒரு ச துறவரை பார்ப்பனனுக்கும் இடையான முரண்பாடாக தான் பேசப்பட்டது அண்ணா ஏன்னா வந்து ஒரு கிரகஸ்த பார்ப்பனை வந்து சடங்குகளை சேருவனை வந்து பௌத்தமும் சமணமும் கிரகஸ்தை பார்ப்பனா பார்த்தது கிரகஸ்தை பார்ப்பனா வந்து சடங்குகள் செஞ்சுட்டு தானம் தட்சணை பெறுறோம் அப்போ வந்து அங்கே வந்து ஒரு உறவு பரிமாற்றம் இருக்குது ஆனால் ஒரு சன்னியாசிங்கிறவன் துறவிங்கிறவன் பரிமாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்போ வந்து நீ வந்து இதுதான் வந்து அங்கே பௌத்தமும் சமணமும் வச்ச கான்ட்ரடிக்ஷன் பார்த்தனே ஆனால் பார்ப்பனர்கள் தானம் தட்சணை பெற்றுக்கொள்ளும் சம்சாரியாக இருந்தாலும் ஒரு சன்னியாசிக்கான அங்கீகாரத்தை கோரினார்கள் இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கான்ட்ரடிக்ஷன் இன் பிராமணிசம் அது வந்து ஒரு குடும்பஸ்தனா அது வந்து ஒரு சமூகத்தோடு வந்து ஒரு பரிவர்த்தனை உறவில் இருந்தாலும் அது பரிவர்த்தனை உறவில் இல்லாத சன்னியாசிக்கான அந்தஸ்தை கோரியது பிராமணர்கள் இந்த நாட்டின் பௌத்த குழுக்களை போல் செய்கிறார்கள் அதுவும் வேஷம் போடுவதின் மூலமாக பொய்யாக போல செய்கிறார்கள் என்று அயோத்திதாசர் முன்வைக்கிறார் இது மிக சரியாக பௌத்தர்கள் பார்ப்பனர்கள் மீதாக வைத்த விமர்சனமாக இருக்கிறது பறையர்களை பூத்த பூர்வ பௌத்தர்களாக முன்வைக்கும் அயோத்திதாசர் சந்நியாசி பார்ப்பனனுக்கும் சம்சாரி பார்ப்பனனுக்கும் இடையான முரண்பாட்டை பறையர்களுக்கும் சம்சாரி பார்ப்பனர்களுக்கும் இடையான முரண்பாடாக மாற்றுகிறார் இது வந்து அயோத்திதாசரோடய வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஷிஃப்ட் இது மிக முக்கியமான ஒரு நகர்வு என்று தான் சொல்ல வேண்டும் பார்ப்பனர் என்ற வகைப்பாட்டின் லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை பூர்வ பௌத்தர்களிடம் பொருத்துகிறார் இங்கே வந்து திரும்ப வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம சொசைட்டியில் வந்து இந்த கதையாடல் இருந்த தலைகீழாக்கத்தை அயோத்திதாசர் எடுத்து அதை வந்து ஒரு தலைகீழாக்கத்துக்கு உட்படுத்துகிறாரு திரும்ப செய்தல் உதாரணத்தை விரிவாக ஆராயும் தர்மராஜன் இவ்வாறு முடிக்கிறார் பிராமண பூசகர்களை அழைத்து தனது வாழ்க்கை வட்ட சடங்குகளை செய்கையிலே உயர் சாதியினர்களால் அத்தகைய முயற்சிகளை உற்சாகப்படுத்தவே செய்கின்றன ஆனால் அதே தாழ்த்தப்பட்டவர் தானும் பிராமணர்களைப் போல் பூசகராக மாறி மந்திரங்கள் சொல்ல விரும்பி விரும்புகிறேன் என்று கோரிக்கை விடுக்கும் போது அது கழகமாக பார்க்கப்படுகிறது இதை வந்து இமானுவேல் சேகரனோட மரணம் வந்து நினைவு தினமாக கொண்டாடப்பட்டதிலிருந்து குரு பூஜையாக மாறும்போது வரக்கூடிய அதை எதிர்கொள்ளக்கூடிய முறைகளை வைத்து அதை வந்து இந்த இடத்துல வந்து இவர் வந்து அதை புதுமைப்படுத்தி எழுதுகிறாரு அதாவது தாழ்த்தப்பட்டவர்களின் போல செய்தலை ஊக்குவிக்கும் உயர்சாதி அவர்கள் திரும்பச் செய்தலை விரோதமாக பார்க்கிறது என்கிறார் போல செய்தல் என்பது கனநேர தலைகிழாக்கத்தின் பகடி என்கிறார் போலை செய்தலும் திரும்ப செய்தலும் செய்தலுக்கும் இடையான வேறுபாடுகளை தர்மராஜன் உன் முன்வைப்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்னவில் இவ்விரண்டு முறைகளும் சமூக தளத்தில் ஒன்றிற்குள் ஒன்று புதைந்து உள்ளதாகவே அர்த்தப்படுத்திக் கொள்கிறேன் போல செய்தல் தலைகீழாக்குமா இருந்தாலும் திரும்ப செய்தல் இருந்தாலும் அதை வந்து செப்பரேட் ஆப்ரேட் ஆகாமல் ஒன்று வந்து இன்னொன்றுத்துக்குள்ள அடங்கி இருக்கு போலை செய்தலுக்குள்ளேயும் ஒரு திரும்ப செய்தல் பண்பு இருக்குது திரும்ப செய்தலுக்குள்ளேயும் வந்து ஒரு போலை செய்தல் பண்பு இருக்குன்னு பார்க்குறேன் நான் என்பதாகவே பார்க்கிறேன் ஒரு கருத்தியல் சட்டத்திற்கு எதிராக கலக்கம் என்பது கழகம் என்பது அதாவது திரும்பச் செய்தல் என்ற செயல் எத்தகைய சட்டத்தை எதிர்க்கின்றதோ அதன் கட்டமைப்பில் அதனை பொருத்தி கொள்ள வேண்டியுள்ளது அதுதான் ஒரு பெரிய லிமிட்டேஷன் ஆஃப் இதுவாக இருக்குது அதாவது போலைச் செய்தலை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது ஆக இவ்விரண்டும் நிலைகளும் மிக தெளிவாக பிரித்தெடுக்க முடியாதபடி ஒன்றிற்குள் ஒன்று அடங்கியிருப்பதோடு ஒன்று மற்றொன்றின் விளைவாகவும் அதனை வெளிப்படுத்தி கொள்கிறது மேலும் தர்மராஜன் ஜாதி சட்டகத்தில் பார்ப்பனர்களுக்கும் தீண்டப்படாதவர்களுக்கும் தீண்டப்படாதவர்களும் நகர்வற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று முன்வைக்கிறார் அதாவது சூத்திரர் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி வணிகராகவோ அரசராகவோ தன்னை மேம்படுத்திக் கொள்ள சாதி அங்கீகரிக்கிறது என்றும் இந்த கட்டமைப்பில் உள்ள பார்ப்பனர் நேர்மறையாகவும் தீண்டப்படாதவர்கள் எதிர்மறையாகவும் நகர்வற்றவர்களாக இருக்கிறார் என்று தர்மராஜன் விவரிக்கிறார் இதை நான் இவ்வாறு புரிந்து கொள்கிறேன் இங்கு பார்ப்பனர் தீண்டப்படாதவர் என்ற சமூக குழுமங்களை மட்டுமே குறிப்பதாக சுருக்காமல் ஒரு கருத்தில் நிலையாக முன்வைத்து பார்த்தோம் என்றால் அதாவது பார்ப்பன நிலை தீண்டப்படாதவர் நிலை இரு நிலைகளும் தீண்டா உணர்வுக்கான பொருளாகின்றன அதாவது வந்து மனுஷனுக்கு வந்து தீண்டும் உணர்வு இருக்குது அப்புறம் பார்க்குற உணர்வு இருக்குது கேட்குற உணர்வு இருக்குது ருசிக்கிற உணர்வு இருக்குது ஆனால் தீண்டாததுக்கு ஒரு உணர்வு இருக்கா தீண்ட மறுக்கத்துக்கு வந்து ஒரு உணர்வு வந்து மனிதனோட உடலில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கா அது வந்து ஒரு லார்ஜர் ஃபிலாசாபிக்கல் கொஸ்டின் அது ஆனால் இந்த இடத்துல வந்து சுந்தர் சருக்கைன்னு ஒருத்தர் ஒரு ஆய்வாளர் ஒரு ஃபிலாசபரோட ரீடிங் எடுத்து வச்சு நான் வந்து இங்கே கோத்துக்கிறேன் என்ன தீண்டா உணர்வுக்கான பொருளாகின்றன இதைத்தான் சுந்தர் சருக்கையின் தீண்டாமின் தோற்றப்பாற்றல் என்ற கட்டுரை மிக முடிவாக ஆகிறது சமூகத்தில் தீண்டா உணர்வுக்கான பொருளாகவும் பார்ப்பன நிலை சாதகமான நிலையாகவும் தீண்டப்படாதவர்களின் நிலை பாதகமான ஒன்றாகவும் மாறியதே சருக்காய் மிக விரிவாக தன் வாசிப்புக்கு எடுத்துக்கொள்கிறார் ஆக பார்ப்பன நிலை மற்றும் தீண்டப்படாத ஒரு நிலை என்பது படிநிலை சார்ந்த அல்லாமல் தலைகீழாக்கம் தன்மை கொண்டதாக இருக்கிறது நான் திரும்ப வந்து நம்மளோட ஏலி நரேஷனுக்குள்ளே நான் திரும்ப போகிறேன் இதன் சாதக பாதக விளைவுகளை கடந்து தத்துவார்த்த ரீதியாக அணுகினால் தலைகீழாக்கம் என்பது ஒற்றை ஒன்றை மற்றொன்று உள்ளடக்கியதாக இருக்கிறது அதாவது கண்ணாடி கண்ணாடி பிரதிபலிப்பது போல் நாம் சாதிய குழுமங்களை இவ்விரு பிரம்ம பிரதிபலிகளுக்கு இடையில் பொருத்தி பார்க்க வேண்டியுள்ளது அதாவது வந்து இந்த இந்த ரெண்டு மெட்டாஃபிசிக்கல் பொசிஷன்ஸ் ஒரு அப்சல்யூட் பிராமின் ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற இது ரெண்டுமே மெட்டாஃபிசிக்கல் பொசிஷன் ஏன்னா அதுக்கு சோஷியலாக மீனிங் கிடைக்கலாம் ஆனால் ரெண்டுமே மெட்டாஃபிசிக்கல் பொசிஷன் இந்த ரெண்டு மெட்டாஃபிசிக்கல் பொசிஷன்ஸுக்குள்ளே எவால்வ் ஆகுறது தான் வந்து சோஷியல் குரூப்ஸோட வெவ்வேறு டைமென்ஷன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து இந்த புத்தகம் வந்து இது முடிஞ்சிடுச்சு நான் ஒரு டூ மினிட்ஸில் முடிச்சிடுறேன் ஸோ வந்து புத்தகத்தை படிச்சிட்ட அப்புறம் எதை பற்றி பேசுறதுங்கிறதுல எனக்கு உண்மையிலேயே பெரும் குழப்பம் இருந்தது ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு தகுதியானதாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து திராவிட நாட்டில் பார்ப்பனர்களுக்கு மோட்சனம் உண்டா கட்டுரை கூட வந்து நம்ம வந்து வேறு விதமாக அனுப்ப முடியுமான்னு யோசித்து பார்த்தேன் ஏன்னா எது வந்து ராமானுஜம்ங்கிற நாடகாசு இயக்குநரை வந்து உண்மையிலே தமிழ் நாடகத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு ஆளுமை அவர் வந்து அவர் நாடகத்தில் வந்து பழைய வடிவங்களை வந்து உபயோகப்படுத்தின முறையில் பார்க்கும்போது மிக நுட்பமான வந்து ஒரு இன்டர்பிரேஷனை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இங்கே வந்து அவர் வந்து இந்த கௌசிக நாடகத்தை வந்து ஏன் வந்து ஒரு மியூசியம் பீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணார் என்ன அதை வந்து அதையும் தர்மராஜன் சாரோட பொசிஷனை ரெண்டுத்தையும் வந்து திங்க் பண்ணுவோம் இப்படி வந்து ஒரு நாலஞ்சு கட்டுரை திங்க் பண்ணி கட்சியில் இது ரெண்டு மாத்திரம் சூஸ் பண்ணேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு புத்தகத்தை படித்து மேலும் பசங்க ஃப்ரெண்டுங்களோட டீ குடிச்சிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு விவாதிக்கிறது எனக்கு பெரும் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை இந்த புஸ்தகம் எனக்கு கண்டிப்பாக கொடுத்தது நன்றி